அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை மக்காப்பள்ளியில் செயல்படக்கூடிய இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பில் ஆன்லைன் கிளாஸஸ் துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட மாணவர்களை மத்திய அரசு பணி, மாநில அரசு பணிக்கு அந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஆர்வப்படுத்தி இந்த அமைப்பு 80க்கும் மேற்பட்ட மாணவர்களை அனுப்பியிருக்கிறது. குடியரசு இந்தியாவில் முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய பங்களிப்பை, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நிர்வாக ரீதியான வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பை செய்வதில் சற்று பின்தங்கி இருக்கிறது என்ற தகவலை நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் வழங்கினார்கள். அதன் பிறகு இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள் இருக்கு பாருங்க. அது வந்து சமூகத்தின் சார்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புரவலர்கள், முன்னோடிகள் தங்களுடைய கடமையை உணர்ந்து சமூகத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள்ல மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்னன்னா, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய அகாடமியை உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இப்ப இந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5% ஏறக்குறைய 5% மாணவர்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அப்ப பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன தீர்வு? இது முக்கியமான தீர்வு. நம்முடைய நெருக்கடிகளை குறைப்பதற்கு மிக முக்கியமான தீர்வாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பங்களிப்பை செய்வது. வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் திறந்திருக்குது. திறமையான மாணவர்கள், தகுதியான மாணவர்கள், அவர்களுக்கு சரியான பயிற்சியும் வழிகாட்டுதலும் கிடைத்தால் வெற்றி பெற்று சென்று விடுவார்கள். அங்க சாதியை சொல்லியோ, மதத்தை சொல்லியோ, வேற எதை சொல்லியும் தடுப்பதற்கு உண்டான வேலைகள் கிடையாது. திறமைக்கு மரியாதை, திறமைக்கு அங்கீகாரம். அதனால வாய்ப்புகள் இருக்கக்கூடியதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப என்னன்னா, சமூகத்திற்கு வழிகாட்டணும். ஒவ்வொரு வீட்டிலையும் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த போட்டித் தேர்வுகள் குறித்து ஆர்வப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பொது விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிகமாக ஆர்வத்தை ஏற்படுத்தி செய்தித்தாள் வாசிக்கக்கூடியது, நியூஸ் சேனல்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி பொது அறிவுகளை வளர்த்தெடுத்து நாட்டினுடைய அரசியல், சமூக, பொருளாதார எல்லா விஷயங்கள் குறித்தும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து வீட்டில இருந்து பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த முறையாக அந்த வயது வருகின்ற போது, அந்த பட்டம் முடித்து வருகின்ற போது இது போன்ற அகாடமியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எளிமையாக சென்ற முடியும். எல்லா சமூகமும் அப்படித்தான் போகுது. அப்ப எல்லா சமூகத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற போது முஸ்லிம் சமூகத்திற்கான வாய்ப்பும் திறந்திருக்கிறது. அதற்கு ஏற்றார் போல அருமையான தளத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் சமூகத்தினுடைய புரவலர்களும் முன்னோடிகளும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு ஜமாத்துகளுக்கும் உலமாக்களுக்கும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள சமூக ஆர்வலர்களுக்கும் இருக்கிறது. வழிகாட்டுதல் இல்லாம, ஊக்கப்படுத்துதல் இல்லாம அடுத்த தலைமுறை வந்துட்டு உருவாகி வராது. அதனால வெறுமனே படி, அதை படி, இதை படி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, அதை விட முக்கியமானது, இங்க வா நான் உன்னை படிக்க வச்சு உருவாக்குறேன், உன்னை இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புக்கு நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக அதுக்கான அந்த 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 ஒரு சக்சஸையும் காட்டி உருவாகி வந்திருக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த செய்திகளை சமுதாயத்தினுடைய கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ, அதாவது இடைவெளி இல்லாம, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, முறையாக ஒழுக்கத்துடன் அந்த கிளாஸஸ் நம்ம அட்டன் பண்ணி அதிலிருந்து நூல் பிடிச்ச மாதிரி நம்ம உருவாகி வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில ஆண்டுகளிலே இன்ஷால்லா இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முடியும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தரணும். முஸ்லிம் சமூகத்தினுடைய மாணவர்களுக்கு அந்த ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.